நினைச்சா நல்ல நேரம் எதுக்கு நல்லது செய்ய நினைச்சா நல்ல நேரம் எதுக்கு நம்பிக்கை உள்ள மனசுக்கு நாலு திசையும் கிழக்கு போய் வாடா பிகிஸ்கார்டு பேரிக்கா மரம்லாம் நிறையா இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ ஒரு வழியாக எப்படியோ அந்தாந்தானு ஏதோ கொஞ்சம் இது கொஞ்சம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சுற்றி பார்த்துட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரும், நல்லா தங்கிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அல்லாவுக்கு அப்படியே கிளம்புறோங்க. இப்போ பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும். இதில் ஒரு பேரிக்கா மரம் காட்டுறேன், நாலு வானமில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா. மேல மரத்தை பாருங்களேன், குகை மாதிரி வேற இல்லை. ஸோ பிகிஸ்கா செலைத்து மாதா கோயிலுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். இதுல இருந்தா நமக்கு ஊர் முழுக்க பிகிஸ்கா வந்தாச்சு. இதாங்க கோடை 100.5 கொடைக்கானல் எஃப்எம் ஸ்டேஷன். மேலே தெரிகிற டவர் தான் கொடைக்கானல் டவரு. ஸோ இதுதான் கொடைக்கானல் ஆஃபீஸ், எஃப்எம் ஆஃபீஸ். டவர் தெரியுதாங்க உங்களுக்கு. இதுலேருந்து தான் நமக்கு ஊர் கூட சிக்னல் கிடைக்குது. இந்திய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வேறு லெவலில் இருக்குது. கோடை எஃப்எம் 100.5 MHz மாம்பெரிய டவரு. பிகேஸ் கார்டு. ஸோ எஃப்எம் ஸ்டேஷனை தாண்டினோம்னா நமக்கு செலைத்து மாதா சர்ச் தான். ஸோ பைக் மேலே தான் பார்க் பண்ணோம். ஸோ இது படிக்கட்டுலேருந்து பார்த்துக்கோங்க, வேறு லெவலாக. ஸோ கண்டிப்பாக இங்கே வரும். இதெல்லாமே காரு பைக் எல்லாமே மேலே மேலே ஃபங்க்ஷனுக்கு நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவல், வேறு லெவல் உண்மையிலேங்க. எவர் 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 ரிலாக்ஸிங் பிளேஸ் ஒன்லி ஃபார் மீ இன் கொடைக்கானல் செலைத் மாதா சர்ச் தான். பிகே ஸ்குவார் நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. செலித் மதா சர்ச் நம்ம முன்னாடி இருக்குது, நம்ம வந்துட்டோம். பின்னாடி கல்யாணத்தில் நிறைய பாட்டெல்லாம் போகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு காப்பி ரைட் வந்துடும். அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய வண்டி நிற்கிது பாருங்கள். நம்ம ஜார்விஸு, டாமினாரு, பல்சரு, எக்கச்சக்கமாக வண்டி இருந்துச்சு. அதில் டாமினார் வேறு லெவலில் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜார்விஸு பக்கத்தில் மாடிஃபை பண்ணாமல் இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம ஜார்விஸையும் நம்ம மாடிஃபை பண்ணுறோம், வேறு லெவல் பண்ணுறோம் வச்சு. இங்கே லொக்கேஷன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லாம் அப்படியே கண்ணுக்கு பார்த்தோன்னா தூரத்தில் இருக்கும் போதுன்ட்டு தெளிவாக தெரியுது. ஸோ பின்னாடி பாட்டு கேட்குறனால நான் உங்களுக்கு எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம கொடைக்கானல் சீரீஸோட லாஸ்ட் எண்டு வீடியோங்க, ஃபைனல் கிராண்ட் ஃபினாலே வீடியோ தான் இது. இதுக்கடுத்து நம்ம போகிறது எஸ் கேரளா தான் போகிறோம், வண்டர்லா போகிறோம். வண்டர்லா முடிச்சுட்டு நல்லது செய்ய நினைச்சா நல்ல நேரம் எதுக்கு நம்பிக்கை உள்ள மனசுக்கு நாலு திசையும் கிழக்கு போய் வாடா. ரொம்ப பிடிச்ச இடம்.
ஸோ எங்கள் அம்மாவோட பேருமே சலித் மேரி தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸு உங்களுக்கு பின்னாடியே இருக்கும், சலித் மேரி திருச்செழுவை நற்சரி அரங்கம்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பிகி ஸ்குவாட் சூவலாக விட்டாச்சு, செருப்பு விட்டாச்சு, ஸ்டெப்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸ் காணாமல் தெரியும். ஃபைனலாக வந்தாச்சு. எல்லோரும் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இருக்கு இதில், நான் எழுதுகிற பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் கணங்க. ஹலோ பிகே ஸ்குவாட், ஃபைனலாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன்லாம் தெரியும், நீங்கள் காட்டுறேன். இதில் எஃப்எம் ரேடியோ தாண்டி வந்தோம்னா சலித் மதச்சேரிலாம் உங்களுக்கு அங்கே அந்த அதுதான் டவரு. ஸோ உங்களை காட்டியிருப்பேன், அதுதான் எஃப்எம் ரேடியோ 100.5. அதை தாண்டி வந்தோம்னா சலித் மதச்சேரி வந்துடலாம். பின்னாடி பேக் சைடில் லொக்கேஷன் ஃபுல்லாக பாருங்கள், பெரிய குளம் இதெல்லாமே அங்கே தெரியுது, பட்டு கம்மியாக தெரியுது. காற்று வேறு அதுக்கு மேலே அடிக்குது. ஸோ பின்னாடி சலித் மத கோயில் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம சலித் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு வரேன், அடுத்து நம்ம சுற்றி பார்ப்போம். கல்யாண மண்டபத்தில் பாட்டு போட்டிருந்தனால நம்ம வாய்ஸ் கொடுத்ததுல எல்லாமே அப்புறம் காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதனால் சவுண்ட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சோட வியூ கொஞ்சம் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் கொடுத்து பார்டர் மட்டும் ப்ளூ கலரில், மேரி மாதாக்கு ஏற்ற கலரில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. கிராஸ் எல்லாம் க்ரீன் கலரில் செம்மையாக இருக்குது. பட் நம்ம பாதையில் போகணும், இதில் போனால் கிராஸ் ரொம்ப வளராது. பிகே ஸ்குவாட், இதோட கொடைக்கானல் சீரீஸ் ஃபைனல் வீடியோ இதுதான். இதுக்கடுத்து நம்ம மீட் பண்ண போகிறது கேரளாவில். ஸோ கேரளாவில் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ பிகே ஸ்குவாட்.